குடியுரிமை சட்டத்திருத்தத்தை எதிர்த்து திமுக தலைமையிலான மிகப்பெரிய ஒரு பேரணி இன்று வந்து பார்த்தீங்கன்னா அமைதியான முறையில் நடந்து முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பேரணிக்கு ஆதரவு தர விதமாக நிறைய கூட்டணி கட்சிகள், குறிப்பாக திமுகவை சேர்ந்த கூட்டணி கட்சிகள் இந்த பேரணிக்கு மிகப்பெரிய அளவில் வலு சேர்த்துருக்காங்க சொல்லலாம். அதில் எந்தெந்த கூட்டணி கட்சிகள் இந்த பேரணிக்கு மிகப்பெரிய அளவில் உறுதுணையாக இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் போன்ற நிறைய கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரணிக்கு மிகப்பெரிய அளவில் உறுதுணையாக இருந்திருக்காங்க. ப. சிதம்பரம், வைகோ, திருமாவளவன் இவங்க எல்லோரும் வந்து இந்த கூட்டணியில் கலந்து மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை வந்து தந்திருக்காங்க. இவர்கள் கூடவே தயாநிதிமாறன், கனிமொழி, தமிழ்ச்சி, தங்கப்பனின், உதயநிதி ஸ்டாலின் இவங்க எல்லாரும் வந்து இந்த பேரணியில் கலந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு அந்த பேரணிக்கு தந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையிலான இந்த பேரணி தாளமுத்து மாளிகையில் தொடங்கி புதுப்பேட்டை வழியாக சென்று எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானத்தை வந்து அடைந்திருக்குன்னு சொல்ல முடியும். இந்த பேரணி குறித்து சமூக வலைதளங்களில் நிறைய வந்து எதிர்மறையான கருத்துக்களையே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி இருந்தாலும் இந்த பேரணி எப்படியாவது ஒரு பிரச்சனையில் போய் தான் முடியும், எப்படி இருந்தாலும் ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கி கொடுக்கும் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிலடி தர விதமாக ரொம்ப அமைதியான முறையில் ஸ்டாலின் தலைமையில் இந்த பேரணி ரொம்ப அமைதியான முறையில் நடந்திருக்குதான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் பேரணினா இப்படி தான் நடக்கணும் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டான ஒரு பேரணியாக இப்பேரணி வந்து அமைஞ்சிருக்கு. இந்த பேரணி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இவர் மேற்கொண்டு என்ன மாதிரியான பேரணிகளை வந்து உருவாக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விகளையும் வந்து எழுப்பியிருக்குதான் சொல்ல முடியும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியான அதிமுகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரணியை பார்த்து பயந்துருக்காங்க. கூடவே மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசும் இந்த பேரணியை கண்டு மிகப்பெரிய அளவில் வந்து பயந்துருக்குன்னு சொல்லி ஆகணும். இதெல்லாம் தவிர்த்து இந்த பேரணியை வந்து ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வாக்க காப்பாற்றுற விதமாக வந்து 50,000 மேற்பட்ட பேரை வந்து இந்த பேரணியில் சேர்த்துக்கொண்டு மிக அமைதியான முறையில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாத வகையில் வந்து பேரணியை வந்து நடத்தி கொடுத்துருக்காரு. இந்த பேரணியை பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதிமுக அரசு வந்து இந்த குடியுரிமை சட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸ்டாலின் தலைமையில் இந்த பேரணி அமைதியான முறையில் நடந்திருக்கு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத மறக்காமல் ஒரு கமெண்ட் செக்ஷன்லேயே பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலினை பற்றின உங்கள் கருத்துக்கள் எதனா இருந்தால், இந்த பேரணியை குறித்து கருத்துக்கள் எதனா இருந்தால் அதையும் மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்லேயே பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது போல் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை.